வணக்கம், நான் உங்க சண்முகப்பிரியா. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேர்ம் 1 யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, அதாவது வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு இந்த யூனிட்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி எப்படி நிறுவப்பட்டது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி, அதாவது 1757ல ஏற்பட்ட பிளாசி போர் எப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு முதல் சான்று தான் இந்த பிளாசி போர். இந்த வெற்றி தான் இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சி தோன்றுவதற்கு முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பிளாசி போர் எந்த சூழ்நிலைகள்ல எப்படி நடந்தது அப்படின்னு பாக்கலாம். பெங்காலோட நவாபான அலிவர்திகான் அப்படிங்கிறவர் 1756ல இறக்குறாரு. அவர் இறந்த உடனே அவருடைய பேரனான சிராஜ் உத்தவ்லா ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. அந்த சமயத்துல ஆங்கிலேயர்கள் சிராஜ் உத்தவ்லா பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய தாத்தா மாதிரி ரூல் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஆங்கிலேயர்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ பயன்படுத்தி அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சிராஜ் உத்தவ்லா என்ன பண்றாருன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, அவுரங்கசீப் கொண்டு வந்த ஃபர்மன் அப்படிங்கிற டாக்ஸ பே பண்ண வேண்டாம்னு சொன்னார் இல்லையா, அதை மறுபடியும் பே பண்ணணும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய அரசியல் தலையீட்டை இப்பவே நிறுத்தணும், கூடவே வியாபாரம் மட்டும் பண்ணலாம், கோட்டைகள் எல்லாம் எழுப்ப கூடாது அப்படின்னு வார்னிங் பண்றாரு. ஆனா அந்த விஷயத்த கம்பெனிக்காரங்க பொருட்படுத்தவே இல்லை. அதுக்காக நவாப் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டும் விதமா ஒரு 30,000 பேர் கொண்ட பெரும் படைய திரட்டிட்டு பிரிட்டிஷ் பீப்புளோட ஃபேக்டரிஸ் இருந்த பகுதியான காசிம் பஜார் அப்படிங்கிற பகுதியை 20th June 1756 அன்னைக்கு கேப்சர் பண்ணி நவாபோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் வில்லியம் கோட்டை நவாபோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இந்த கோட்டையில இருந்த ஒரு ரூம்ல, அந்த ரூம் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப இருட்டாவும் சின்னதாகவும் கொஞ்சம் கூட காற்று நுழையாத மாதிரி இருந்தது. அந்த ரூம்ல ஒரு 146 ஆங்கிலேய வீரர்களை நவாப் சிறைப்பிடிச்சு அடைச்சு வச்சிடறாரு. மறுநாள் காலையில அந்த ரூம திறந்து பார்க்கும்போது 146 பேர்ல 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்திருக்காங்க. இந்த சம்பவம் வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரும் துயரமா இருந்தது. இந்த சம்பவத்தை தான் பிளாக் ஹோல் டிராஜடி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நியூஸ கம்பெனி அபிஷியல்ஸ் கேள்விப்பட்ட உடனே ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரோட தலைமையிலான படை மெட்ராஸ்ல இருந்து கல்கட்டாக்கு போறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கல்கட்டா ராபர்ட் கிளைவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டது. அங்க ராபர்ட் கிளைவுக்கும் பெங்கால் நவாபான சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ஒரு பெரும் பேச்சுவார்த்தைக்கு இடையில ஒரு ட்ரீட்டி, அதாவது ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது. என்ன உடன்படிக்கைனா, ட்ரீட்டி ஆஃப் அலி நகர். இதன் மூலம் ராபர்ட் கிளைவோட நிபந்தனைகள் அனைத்தையும் நவாப் ஏற்கிறாரு. இது எப்போனா 9th February 1757 நடக்குது. இதுக்கப்புறம் அதே வருஷத்துல பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட செட்டில்மெண்ட் ஆன சந்திரநாகூர் அப்படிங்கிற பகுதியை பிரிட்டிஷ் கேப்சர் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சிராஜ் உத்தவ்லாவும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தலைமையிலான படைகள், அப்புறம் ராபர்ட் கிளைவோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட தலைமையிலான படைகள், இந்த ரெண்டு படைகளும் 1757 23rd June அன்னைக்கு பிளாசி அப்படிங்கிற இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த போர்ல ராபர்ட் கிளைவ் தலைமையிலான படைகள் நவாப் படைகளை தோற்கடிச்சிட்டாங்க. நவாபோட படைக்கு ராபர்ட் கிளைவோட படைகளை விட ரொம்பவே பெருசு. அப்புறம் எப்படி இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னா, ராபர்ட் கிளைவோட தந்திரம் அப்படின்னு சொல்லலாம், நவாபோட தலைமை தளபதியான மீர் ஜாஃபரை ஒரு சீக்ரெட்டா உடன்படிக்கையை மேற்கொள்றாங்க. அப்படி என்ன அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னா, இந்த பேட்டில்ல எங்களுடைய படைகளை தாக்காம இருக்கணும், அதாவது ஆங்கிலேயர்களுடைய வீரர்களை உங்களுடைய படைகள் தாக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா சிராஜ் உத்தவ்லாவை நம்ம வீழ்த்திடலாம், அதுக்கப்புறம் உங்களை நாங்க வந்து நவாபா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மீர் ஜாஃபர் கிட்ட ராபர்ட் கிளைவ் சொல்லிடுறாரு. இப்படி ஒரு சதி திட்டத்துக்கு மீர் ஜாஃபரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த பிளாசி போர்ல ஆங்கிலேயர்களோட படைகளை தாக்காம நவாப் படைகளும் வெளியேறி இப்படித்தான் ராபர்ட் கிளைவுக்கு வெற்றி கிடைச்சதே ஒழிய, இந்த வெற்றி நியாயமான வெற்றியா இல்ல அப்படிங்கறது உண்மை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிளாசி போர் இப்படித்தான் ஏற்பட்டது. எது எப்படினாலும் நவாபோட தோல்வி பெங்காலோட முழு கண்ட்ரோலும் ஈஸ்ட் இந்தியாவோட கம்பெனி கைக்கு போயிடுச்சு. இதனால பெங்கால்ல ஏற்பட்ட குழப்பத்தால கம்பெனி ஒரு பெரும் தொகையை ரஷ்யாவிலிருந்து எடுத்து
அவங்களுடைய ராணுவத்தை மேலும் பலப்படுத்திட்டாங்க. இந்த பிளாசிட் போரோட வெற்றி ஆங்கிலேயர்களுடைய அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில தொடங்கினது மட்டுமல்ல அடுத்த ரெண்டு நூற்றாண்டுக்கும் அவங்களுடைய ஆதிக்கத்தை நீட்டிக்கவும் செய்தது. சோ ஆங்கிலேயர்களுடைய அரசியல் ஆதிக்கத்துல முதல் வெற்றியான பேட்டில் ஆஃப் பிளாசி அதை பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல பேட்டில் ஆஃப் பக்சார் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிவித் ஹிஸ்டரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.